பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல் இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கண்டித்து நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாதிருப்பாய். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் சந்தோஷமாக இரு. நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே, அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன், கவலைப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ கலங்காதே, எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன். தப்பிக்கிற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன். உனக்கு பின் இருப்பது நான். உன்னை என்றும் கைவிட மாட்டேன். இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டிருப்பாய். நீ கற்பனை கொள்வதில் தவறில்லை, ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்ற நிறைந்த தோற்றத்தில் தான் தரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை துளைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது, உன் சாயப்பாவுக்கு தான் தெரியும். நல்லதே நடக்கும். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள். அதனால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைத்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். வெற்றி நிச்சயம்.